ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபீவர் வந்தால் வாயெல்லாம் கசக்குது, சாப்பிடவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புளி மிளகாய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா பூண்டு சாதம் புளி மிளகாவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க. நான் மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் நல்ல காரமான மிளகாயாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மிளகாவே ஒரு ஆளுக்கு அதிகம்தான் சொல்லணும். நம்ம வீட்டில் ஒரு நேரத்தில் சாம்பார் வச்சுருவோம், எந்த குழம்பு எந்த சாதம் செஞ்சாலும் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் காரமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாயை. இப்போ ஒரு தவாவில் இதை நான் போட்டுட்டேன், இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. மிளகாயில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும், அப்போ தான் அந்த புளி எல்லாமே உள்ளே இறங்கி, உப்பு புளியெல்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியவும் அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்ன வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க, இப்போவே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 டேபிள்ஸ்பூன் நான் சால்ட் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது போல் நம்ம டைம் கிடைக்கும்போது செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டதும் இதை நல்லா மூடி விட்டுறலாம். மூடி போட்டு முடிஞ்ச வரைக்கும் சிம்மிலேயே வச்சு குக் பண்ணுங்கள். இடைக்கிட இது போல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு பெரட்டி பெரட்டி விடணும். இப்போ ரெண்டாவது டைம் நான் ஓப்பன் பண்ணி அதையும் நல்லா பாருங்கள், கொஞ்சம் வத்தி வருது. இந்த டைமில் நல்லா இதை வந்து பெரட்டி பெரட்டி விடணுங்க, அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அந்த புளி உப்பு சார்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு நான் ஒரு 2 நிமிஷம்தான் வைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு இப்போது இது ரெடியாகி வந்துட்டுருக்கு. இன்னும் இதில் வேலை இருக்குங்க, இதையும் கொஞ்சம் நல்லா சிம்லையை வச்சு கிண்டி கிண்டி கொடுங்க. புளியெல்லாம் பாருங்கள் அங்கங்கே அப்படியே நிற்கிது, இப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே திரண்டு அந்த மிளகாக்குள்ளே போனால் தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு வாரம் இல்லை 10 நாள் வரைக்கும் கூட நம்ம வெளியிலே வச்சுக்கலாங்க, கெட்டு போகவே போகாது. இதுக்கு இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயை ஊற்றி இது போல் நல்லா இப்படி மெதுவாக கிண்டி கிண்டி கொடுங்க. அப்போ அந்த எண்ணெய் அந்த உப்பு புளி எல்லாம் சேர்ந்து அந்த மிளகாய் நல்லா வறண்டு வருங்க. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் மிளகாய் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகாய் செஞ்சுருக்கிறதுனால எனக்கு வந்து நான் வெயிலில் வைக்கலைங்க, இதை வந்து நான் நார்மலாக வெளியிலேயே வச்சுட்டேன். வெளியில் வச்சதுனால நமக்கு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. நீங்கள் நல்லா இது ஒரு 2 நாளைக்கு தட்டில் போட்டு வெயிலில் வச்சிங்கன்னா நமக்கு மாதக்கணக்காக ஆனாலும் இது கெட்டு போகாதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு வந்து வேலைகளை மிச்சம் பண்ணுறதுக்கு இது போல் சின்ன சின்ன ரெசிபிஸை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான சைடிஷ் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக காரம் சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க. எப்போயாவது ஒரு தடவை மிளகாய் தூளை கம்மியாக போட்டுருவோம் குழம்புக்கு, ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு காரம் இல்லையேன்னு சத்தம் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மிளகாயை கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சண்டை போடவே மாட்டாங்கங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.